திருச்சி அருகே குடிசை மாற்று குடியிருப்பில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் வெள்ளச்சாமி தானே, கண்டிப்பா ஜனனி. நாம் தற்போது இருக்கும் இடம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட நாகமங்கலம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் இருக்கும். இப்ப நமது பின்புறம் இருக்க இந்த குடிசை மாற்று வாரியம் வந்து 512 வீடுகள் வந்து இந்த பகுதியில் கட்டி கொடுக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த வீடுகள் வழங்கப்பட்டது. கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கும் இவர்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதாவது இது வந்து ஊராட்சிக்கு உட்பட்ட இல்லையா, அல்லது மாநகராட்சி இல்லையா, அல்லது குடிசை மாற்று வாரிய பகுதியில் இருக்கிறோம் என தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கான உரிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்பட்டுதான் தற்பொழுது கருப்பு கொடியேந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் வந்து இந்த பகுதியை வந்து காட்சிப்படுத்துவார் கணேஷ்குமார். அந்த பகுதி முழுவதும் வந்து குப்பைகள் தேங்கி கிடைக்கிறது, கழிவுநீர் கால்வாய் கிடையாது, இவர்களுக்கு ஏதாவது ஒன்றா இடுகாடு கிடையாது. இப்படி போதிய அடிப்படை வசதி இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கின்றனர். இதனை கண்டித்து தற்பொழுது திருச்சி குடிசை மாற்று வாரியத்திலும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் வந்து எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறிதான் தற்பொழுது இந்த வீடுகள் முன் கருப்பு கொடி ஏந்தியும் தற்பொழுது போராட்டத்திலும் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நபர்களிடம் கேட்போம். சார் வணக்கம், இந்த போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் என்பது நாகமங்கலம் என்ற அந்த கிராம பகுதியில் ஒரு 512 அடுக்குமாடி குடியிருப்புகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை பராமரிப்பதற்கான எந்த ஏற்பாடும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறையில் இல்லை. அவர்கள் இன்றைக்கு பஞ்சாயத்தில் இந்த கட்டடங்களை ஒப்படைக்காமல் இருக்கிறாங்க, கிராம பஞ்சாயத்தில் ஒப்படைக்கல. இப்போ கிராம பஞ்சாயத்துக்கு போனோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறைங்கிறாங்க. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறைக்கு போனோம்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் இணைத்து ஒரு மன்றத்தை உருவாக்குங்க, அதில் வந்து பணம் வசூல் பண்ணுங்கள், மாதம் மாதம் 250 ரூபாய் பணம் வசூல் பண்ணுங்கள். அப்படி பணம் வசூல் பண்ணால் நான் கொஞ்சம் பணம் தரேன், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீர்க்கிறான்னு சொன்னாங்க. அது நடக்க போகிறதில்ல, அதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய ஏற்பாடு. எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக இந்த கட்டிடங்களை கிராம பஞ்சாயத்திட்ட ஒப்படைச்சோம்னா நாங்கள் வரி செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். கிராம பஞ்சாயத்திலிருந்து கழிவுநீர் செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். அதே போல் இங்கே குடிநீரை தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தெருவிளக்கு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் வந்து கோரிக்கையாக இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அதே போல் இந்த கோரிக்கையெல்லாம் தீர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யணும். இங்கே மாற்றி அங்கே மாற்றி என்று மக்களை வந்து பந்தடிக்கக்கூடிய வேலை செய்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய காலத்தில் மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பரணியாண்டி அவர்கள் இதில் கவனம் செலுத்தணும். மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தொகுதியினுடைய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இங்கே வர்றதே கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. எதுவும் எல்லாமே ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவர்கள் இந்த மக்களுக்கான காரியத்தை செய்யணும். திமுகவிற்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களில் 90% பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் திமுகவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மக்களை பற்றி கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது என்பதை நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கின்றோம். ஜனனி, இவர்கள் கூறியது போல வந்து இந்த பகுதியில் வந்து போதிய அடிப்படை வசதி இல்லை என கூறிதான் இவர்கள் நாகமங்கலம் பகுதியில் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வராங்க. இவர்களுக்கு உரிய அடிப்படை வசதி, அதாவது குடிசை மாற்று வாரியமாக இருந்த நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மூலம் இவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வந்து உரிய அடிப்படை வசதிகள் இல்லை. இங்கே வந்து பல்வேறு பெண்களும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பெண்கள்ட்ட கேட்போம், ஆமாம் எதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, இதை பற்றி வந்து நீங்கள் யார் யார்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன குறை அதை சொல்லுங்கள். எங்களுக்கு குடிசை மாற்றத்தில் போய் நாங்கள் சொன்னோம், சொன்னதுக்கு எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க, 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நான் வீடு வாங்கினேன். வாங்கினதுக்கு எனக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது, தண்ணி சாக்கடை தண்ணி போக மாட்டேது, குடிநீர் இல்லை, சுடுகாடு இல்லை, பஸ் வசதி லைனில் வரும்போது மக்கள் தாலியெல்லாம் அறுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு கரண்ட் வசதி இல்லை. இப்போ சாக்கடை ஓடலான்னு போய் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் 250 ரூபா போடுங்க, நாங்கள் உங்களுக்கு செய்கிறோங்கிறாங்க. 250 ரூபா போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிருப்போம், 250 ரூபா போட முடியாமல் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஐயா, இப்போ இந்த ஏரியாவில் வந்து என்ன பிரச்சனை, இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா சுடுகாடு எங்கே கொண்டு போகிறீங்க? எங்கேயும் இதுவரைக்கும் வந்து இயற்கை மரணத்துக்கான சுடுகாடு எதுவும் இல்லைங்க. அது மாதிரி இங்கே பாகனூருக்கு தெற்கு வடக்கு பாகனூரில் ஒரு ஆற்றுக்கரை ஓரமாக கொண்ட ஒரு பிரேதத்தை புதைச்சோம். மழை தண்ணி வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வந்ததில் பிரேதம் அப்படியே தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்தது.
இவரைக்கும் இந்த ஏரியாவுக்கு சுடுகாடு இல்லை. ஒரு 1000 நபர்கள் கொண்ட ஒரு ஏரியாவில் இங்கே வந்து ரேஷன் கடை இல்லை, ஒரு சமுதாயம் கூட இல்லை, எந்த விதமான ஒரு இந்த சாக்கடைகள் போகிறதுக்கான வழி இல்லை. இங்கேருந்து தண்ணி போகிறதுன்னா மேற்குடி பஞ்சாயத்து தலைவர்கள் அடைச்சிடுறாங்க. தண்ணி அடைச்சிடறதுனால இங்கே வந்து சுகாதார கேடுகள் அதிகமாக இருக்குது. செப்டி டேங்கு நாறுது, செப்டி டேங்கில் வந்து தண்ணி வழிஞ்சு ஓடுறதுனால புழுப்பூச்சிகள் இருக்கிறதுனால மக்களுக்கு நோய்கள் அதிகம் இருக்குது. இது பஞ்சாயத்தில் முழுமையாக ஒப்படைச்சா நாங்கள் வரி கட்டி நாங்கள் பஞ்சாயத்திலிருந்து 100 நாள் வேலை வந்தாங்கன்னா இந்த பிள்ளைகள் எல்லாமே செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட பஞ்சாயத்தில் ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது குடிசமாட்டு வாரியத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஜனனி அவர்கள் கூறியது போல வந்து 512 வீடுகள் வந்து இப்பகுதியில் இருக்கிறது. இந்த 512 வீடுகளில் வந்து சுமார் 1000 மேற்பட்ட வசித்து வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, இவர்கள் கூறியது போல ஒரு இடுகாடு வசதி இல்லை, அதே போல வந்து ஒரு நியாய விலை கடை இல்லை, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்னா இவர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் இவர்கள் அனைவரும் வந்து கடந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு தான் உங்களுக்கு அனைத்து வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என கூறி இவர்கள் திமுகவுக்கு வாக்களித்த நிலையில் வந்து தற்பொழுது அவர்களுக்கான எவ்வித கோரிக்கையும் இந்த அரசால் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து இந்த பகுதி வந்து ஒரு அத்திப்பட்டியாக திகழ்ந்து வருகிறது. இந்த அத்திப்பட்டி வந்து தமிழக அரசின் கடைக்கண் பார்வைக்கு செல்லுமா என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.